ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து பார்பிக்கு வந்து கொண்டை போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து டின்னர் டைம் ஆயிடுச்சு. வெய் வெய், அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து டின்னர் டைம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போறேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மகா போறது பாருங்க. மகா உன்னோட அவுட்ஃபிட் காணி. ஸோ நான் எடுத்தேன்ல, நீ ஷாப்பிங் ஹால் காணிச்சேன்ல, அந்த ட்ரெஸ் தான் அவள் போட்டிருக்கா. குட்டி அண்ணா போயிட்டு இருக்கா. மகிமா அவள் வந்து ரைம்ஸ் பார்த்துட்டு இருக்கா. மகா அங்கே எனக்கு ஹெல்ப் பண்ண போறா. அந்த டவல்ஸ் எல்லாம் துவைச்சதை வந்து மடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கான். ஓகே, இப்போ நான் வந்து என்ன ரெசிபி பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டாவும் வெஜிடபிள் குருமாவும் எப்படி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ இதில் வந்து மாவு, மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் உப்பு தேவைக்கு தக்கன போட்டுட்டு சுகர் போடணும். அப்படியா மகா? ஓகே, சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேஸ் சூடான பால், பாலை விடுங்க, லேஸ் சூடாக இருக்கணும். ஸோ நான் ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ லோ லேஸ் சூடாக இருந்தால் தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ பால் ஊற்றி, அம்மா சாரி. ஸோ இதை வந்து நான் பிசைஞ்சிட்டு காணிக்கிறேன். அதுக்கடையில் நம்ம மகி குட்டி, மகா குட்டி வந்து எனக்கு வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து டவல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி டவல் டே, அதனால் டர்க்கி டவல் அவ்வளோத்தையும் வாஷிங் மிஷினில் நேற்று நைட்டே போட்டேன். நீ மார்னிங் எழுந்திரிச்சோன்னா காய போட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை பிசைஞ்சிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ தண்ணி வந்து பால் விட்டுட்டு, இப்போ 2 கப்பு மாவு, மைதா மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கப்பு அளவுக்கு பால் விடுங்க, மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வேண்டாண்டா நொன்னு விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா நீட் பண்ணுங்க. நான் நீட் பண்ணிட்டு காணிக்கிறேன். செய்ய பாருங்க, நான் நல்ல மாவை வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ இது நீட்டாக வந்து நல்லா நீட்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு மேலே வந்து அந்த ஸ்கின் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாதுல, நம்ம ஊற விட போகிறோம். இதை வந்து குறைஞ்சது நீங்கள் 2 hours, 3 hours, 4 hours முன்னாடி வெறிய வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 hour ஊற விடுங்க, இல்லைன்னா 30 minutes. ஓகே, கண்டிப்பாக ரெஸ்ட் ஆகணும். நிறைய நேரம் ரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அங்கே பாருங்க, எழுது எழுது. ஓகே, அவள் படிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு லிட்டை வச்சு மூடி இதை வந்து நான் ஒரு குருமா இப்போ செய்ய போகிறேன். அது செய்கிற அளவுக்கு, செய்கிற வரைக்கும் ஊற விட போகிறேன். ஸோ அது ஊறட்டும். அதுக்கப்புறம் 8 or 10? 8. Good.
ஸோ இதோடு நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு மகா வந்து அப்பா ஆட்டுக்கு எழுதிட்டுருக்கான். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். இது வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். காய்கறியில் பட்டாணி, பீன்ஸு, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, கேரட், ஓகே. ஸோ ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் அங்கே இருக்கு இஞ்சி பூண்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சது. ஓகே, இப்போ நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கர் தான். ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா பண்ணிடலாம். கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா தேங்காய் போட்டு பண்ணுறதுனால கோகோனட் ஆயில் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சாறு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் கிராம்பு ஒரு நாலு கிராம்பு, இவ்வளோ தான் போட போகிறேன். சோம்பு வந்து அரைக்கிறதுக்கு போடுவேன், அதனால் இப்போ இது சிசில் ஆன உடனே தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிராம்பு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இதுலேயே வந்து உப்பு போட்டுடலாம். ஸோ உப்பு போட்டோன்னா நமக்கு வந்து டக்குன்னு வதங்கிடும், அதனால் என்னமா. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த இது வந்து எல்லோ கலரில் வரக்கூடிய ஒரு கிரேவியாகவும் பண்ணுறேன், அதனால் நம்ம சில்லி பவுடர் போட மாட்டோம். ஸோ அதனால் காரத்துக்கு வந்து உங்களுக்கு பச்சை மிளகா தான், அதனால் நான் கூட ஒரு மூணு எண்ணத்தை நறுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு, ரொம்ப கோல்டனெல்லாம் ஆகண்டாம். இதில் வந்து தக்காளி போட்டுடலாம். ஸோ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 2.5 கப் இருக்கும்னு வைங்களேன், அதான் அளவு. ஸோ இப்போ இந்த தக்காளி வந்து மசியணும், நல்லா வெந்து மசியணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ ஆக்சுவலி வெங்காயத்துக்கு அப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும், நான் தக்காளி போட்டுட்டேன், அதனால் இப்போ இஞ்சியும் பூண்டும் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடலாம். அழகாக எழுதியிருக்கியே, சொல்லு அது எப்படி சொல்லுவ. ஆ, இங்கே பாரு அம்மா அப்பா சொல்லு. ஐ ஏ எல்லாம் எங்கே போச்சு, போட்டிருக்க உ. ஆ ஐ ஓ ஓ ஆ குட். சரி, இப்போ பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பொடி போட்டுடலாம். இப்போ இதில் நான் என்னெல்லாம் பொடி போட போகிறேன்னா, கொஞ்சம் ஜீரக பொடி வாசனைக்கு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, எல்லோ கலரில் இருக்கணும்ல அதுக்கு வேண்டி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 2 பெப்பர், கொஞ்சம் 2 இல்லை கொஞ்சம் பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர். ஸோ சில்லி பவுடர் இந்த ரெசிபிக்கு கிடையாது, பச்சை மிளகா தான் இதுக்கு காரத்துக்கு. ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மிக்ஸ் ஆன உடனே இதில் வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோத்தையும் போட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர், ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் பொடிசாவே கட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், பெருசு பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை வந்து ஃபுல்லாக கிளறி விடணும். ஓகே, ஏன்னா வந்து அந்த பச்சை வாடை போகணும் வெஜிடபிள் உள்ளது. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடுவோம், மூங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு
நம்ம வந்து ரெண்டு விசில் வச்சிடலாம். ஓகே, ஜஸ்ட் ரெண்டு விசில் தான், ஏன்னா வெஜிடபிள்ஸ் தான், ரெண்டு விசில் வச்சுட்டா போதும். ஸோ மூடியாச்சு, ரெண்டு விசில் குக் ஆனோன்னு காணிக்கிறேன். வந்து குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நான் வந்து உங்களுக்கு நம்ம வந்து மசாலா அரைச்சிட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று காணிக்கணும்னு இருக்கேன், இங்கே பாருங்க. ஸோ இந்த செட்டு வந்து ஹாமில்டன் பீச் யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு கம்பெனி புதுசாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ஜூஸர் மிக்சர் கிரைண்டர். அவங்க வந்து எனக்கு வந்து சாம்பிள் அனுப்பி வச்சுருந்தாங்க. எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். அவ்வளோ பெரிய கம்பெனி, நான் இதை ட்ரைபாட்லேருந்து எடுத்துட்றேன். அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து எனக்கு வந்து ரிவ்யூக்கு வேண்டி இந்த ப்ராடக்ட் அனுப்பி வச்சது எனக்கு பயங்கர ஹாப்பி, பயங்கர எக்ஸைட்டிங். அது எல்லாத்தையும் விட இந்த இந்த பிளெண்டர் எவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தான் சைஸை பாருங்கள், சின்னது. இதை ஆன் பண்ண உடனே இது பாருங்கள், டொட டொடாயின் லைட்டெல்லாம் எரியுது, சூப்பராக இருக்குது. அதை விட இதில் வந்து 10 இது இருக்குது, ஸ்பீடு இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, லோ, இந்த மாதிரி கோஸ், மீடியம், அது இதுன்னு ஏகப்பட்டது, மேனுவல், ப்ரீசெட்டு, மோட்டர், டெம்பரேச்சர் அப்படின்னு. இந்த ஜாரை பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இதை வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. இதை வந்து 3 ஜார், இது வந்து சின்ன சைஸ் ஜார், அதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ், இது வந்து ரொம்ப பெருசு. ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே தான் வெயிட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ உள்ளே பாருங்கள், பவுலே வந்து நல்ல ஒய்டு, பயங்கர போஷாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா அரையுது. ஸ்பீடு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை எப்படி மாட்டணும்னா, இதை இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிட்டா போதும். ஸ்பீடு வந்து எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை லிட்டை பூட்டிட்டு டைட்டை, இதை பூட்டிட்டிங்கன்னா டபுள் சைட் லாக் கொடுத்துட்டிங்கன்னா பயங்கர டைட் ஆயிரும். அப்புறம் இதை ஆன் பண்ணும், இல்லை இது ஆனில் தான் இருக்கு. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட், இந்த ஸ்பீட் வந்து ஃபர்ஸ்ட்டு. அப்படி கூட்டுறேன், இங்கே இப்படி கூட்டுறேன், இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, இது ஹையஸ்ட் ஸ்பீடு. ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். பல்ஸ் ஆப்ஷன் இருக்குது, பயங்கர ஸ்பீடு. எந்த ஃப்ரூட் ஸ்மூதி போடுறதுக்கெல்லாம் வந்து இந்த ஜார் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஜாரையும் ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து செகண்ட் ஜார், இது வந்து பெரிய ஜார், தோசை பேட்டரி எது வேணாலும் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஸோ இதை எல்லாத்தையும் விட ஒரு சரியான எக்ஸைட்டிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஜூலை மந்த் கொடுப்பேன் உங்களுக்கு. என்னன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்னொன்று கொடுக்குறாங்க. ஸோ கிவ் அவேக்கு வேண்டி கொடுக்குறாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து அதை ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கிவ் அவே வந்து உங்களுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அது ஜூலை மந்த், ஜூலை 4 தான் வந்து அஃபீஷியலாக லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ அந்த டைமில் ஒரு கிவ் அவே கண்டிப்பாக இருக்க போகுது, அதனால் இன்ஸ்டாகிராமில் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் நான். அதனால் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் அந்த கிவ்அவேல வந்து என்டர் பண்ணலாம். நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கிவ்அவே அவங்க அஃபீஷியலாக சொன்ன உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னால் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல, அதனால தான் நான் உளறிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதில் தான் நான் அரைக்க போகிறேன் கோகோனட். ஓகே, எனக்கு வந்து தேங்காய் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து பொரிகடலை கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், இவ்வளவும் போட்டிருக்கேன் அதில். இப்போ வந்து நம்ம மூடியை போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஸோ நம்மளோட மசாலா வந்து சூப்பராக அரைஞ்சிட்ருக்கு. இன்னொன்று வந்து சொல்லணுன்னு இருந்தேன், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லைனா இன்ஸ்டாகிராமில் போயிட்டு எம்மி டம்மி ஆர்த்தின்னு அடிச்சிங்கன்னா என்னோடய பேஜ் வந்துடும். ஸோ இது வந்து சூப்பராக அரைஞ்சிட்ருக்குங்க, செம்மையாக அரையுது. நான் 4 ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன், அதுவே பயங்கர ஸ்பீடாக இருக்குது. ஓகே, இது அரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சாச்சு. ஸோ ஜார் பெருசுனால கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாக போட வேண்டியிருக்கு. பட் இந்த மாதிரி மசாலா அந்த இதெல்லாம் நம்ம நான் போட்ட அளவு பார்த்திங்கல்ல, அதெல்லாம் சூப்பராக அரையுது. ஸோ இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா நம்ம இதை அதில் ஊற்றிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக வெந்தாச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கொண்டு வரேன்.
நம்ம கரண்டி எங்கே போச்சுன்னா இருக்கு. ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை நான் மறுபடியும் பற்ற வைக்கிறேன், ஏன்னா இது வந்து கொதிக்கணும் கொஞ்ச நேரம் அதுக்கு வேண்டி. ஸோ இப்போ நான் வந்து அதெல்லாம் ஊற்றிட்டு காணிக்கிறேன். ஸோ அந்த மிக்சியை கழுவிட்டு வந்துட்டேன், அதையும் ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கும்போது அந்த பொட்டுக்கடலை நம்ம போட்டிருக்கோம்ல அந்த அரைச்ச இதில், அது வந்து உங்களுக்கு திக்காகும், கிரேவியை கொஞ்சம் திக்காகும் அதுக்கு வேண்டி. ஸோ இது கொதிக்கட்டும் மினிமம் ஒரு 5 மினிட்ஸ். தட்ஸ் இட், 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும், அவ்வளோதான். வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிட்ருக்கு. இதில் கொத்தமல்லி கீரை போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், கன்சிஸ்டன்சியும் சூப்பராட்டு இருக்குது. ஸோ இப்போ சூப்பராட்டு வெஜிடபிள் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் எல்லோ கலர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வெஜிடபிள் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அது ஊறினோடனே நம்ம போட்டு சாப்பிட வேண்டியதான். வந்து இந்த மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு, ஒரு 1 ஹவர் ஊறிடுச்சு. இதை வந்து நான் சின்ன சின்ன இந்த அளவுக்கு பால் மாதிரி எடுத்து தனியாக அந்த பிளேட்டில் வைக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஏன்னா இந்த தட்டத்தில் வந்து ஆயில் தடவி இருந்தேன். ஸோ அந்த பாலை டிவைட் பண்ணி அந்த தட்டத்தில் வச்சு அதுலேயும் ஆயில் தடவி அப்படி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணி இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடணும். இது வந்து ஒரு பரோட்டா பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தட். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் லிக்விடான பேஸ்ட்டாக இருக்கணும். லிக்விட்னால் ரொம்ப லிக்விட் கிடையாது, கொஞ்சம் செமி ரன்னியாட்டு இந்த அளவுக்கு, சரியா? ஏன்னா இதுதான் நமக்கு வந்து க்ரியேட் பண்ண போகுது பரோட்டா லேயர்ஸை. இப்போ வந்து இதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஏரியாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் இருக்குல்ல, ஆயிலை லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை இப்போ ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இந்த ரோல் பண்ணக்கூடியதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இதை வச்சு எவ்வளோத்துக்கு லேஸாக உங்களால் ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு லேஸாக ரோல் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் ரோல் பண்ணியாச்சா. இப்போ வந்து இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து ஒரு ஸ்பூனை அப்படி நம்ம மேலே அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தியை எடுத்து, ஸோ ஒரு கத்தியை எடுத்து இப்படி இப்படி கட் பண்ணிடுங்க. எவ்வளோ ஒல்லியாட்டு உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒல்லியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணிடலாம். அது பிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே எடுத்துருங்க. சரி, ஓகே, இப்படி எடுத்தாச்சா, இனி வந்து இதை அப்படியே நம்ம வந்து இப்படி திரட்டி விட்டுறலாம். ஸோ திரட்டிட்டு இதெல்லாம் தான் லேயர்ஸ் உங்களுக்கு வரும். இதே ஆயில் பிளேட் இருக்குல்ல, ஆயில் தடவுன பிளேட்டு அதில் வச்சிடலாம். இது இனி ஒரு 1/2 மணிக்கு ஊறணும். இது அது ஊறுற டைமில் நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு காணிக்கிறேன். மகாவும் மகியும் விளையாடிட்டு இருக்காங்க. மஹி
மகி இங்க நில்ல இல்ல அம்மா காணிக்கிறேன் அம்மா காணிக்கிறேன் ட்ரைபாட்ல இருக்கு உள்ள ஒரு எலி இருக்காளே எங்க இருக்கா மகி என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வா வெளியே வா மண்டை அடிச்சிடாம வெளியே வரும்போது வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம் இதை வந்து நம்ம ரோலே பண்ண தேவையில்லை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது கடையில் நான் என்னோடய கேஸ்ட் அயன் பேனை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து இந்த இரும்பு பேனில் நம்ம ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஸோ அது ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் அந்த டைமில் இதை ரோல்லாம் பண்ண வேண்டாம் கையை வச்சே ஸ்ப்ரெட் பண்ணால் போதும் ஓகேயா ஓகே இப்போ நம்ம அந்த பேன் வந்து ஹீட் ஆனோடனா நம்ம இதை போட்டு சுட்டு எடுத்துடலாம் ஸோ இது ஹீட் ஆகிட்டே இருக்கு முக்கால்வாசி ஹீட் ஆயாச்சு லைட்டாக ஆயில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் கேஸ்ட் அயனில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல முறு முறுன்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ அது ஹீட் ஆயாச்சு நான் அந்த தட்டி வச்சுருக்கோம்ல நம்ம அதை எடுத்து அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நல்லா குக் ஆகட்டும் போட்டாச்சு இது வந்து ஆயில் வந்து ஃபஸ்ட் ஒன்னால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது நெக்ஸ்ட்லேருந்து நம்ம ஆயில் விடணும்னு அவசியம் இல்லை ஸோ அது வந்து குக் ஆகிட்டு இருக்கிற கேப்பில் நான் வந்து ரைத்தா ரெடி பண்ணிட்டேன் ஸோ இது அந்த சாப்பர் பிஜிஎன் சாப்பர் இருக்குல்ல அதுலேயே ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சுகரு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுவே ஒரு சர்விங் பவுல் மாதிரி ஆகிடுச்சு ஸோ இது வந்து திருப்பி போட்டுடலாம் நம்ம கொஞ்சம் மீடியம் டு லோ ஹீட்லேயே குக் ஆகட்டும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா முறு முறு முறுன்னு குக் ஆகும் இதை வந்து நான் வந்து ஒரு கட்டிங் போர்ட் ஒரு மர போர்டில் போட்டுற போகிறேன் இப்போ நெக்ஸ்ட் ஒன்றை ஃப்ரை பண்ணிவிட்டு காணிக்கிறேன் ஸோ அடுத்த ஒன்றுக்கு நான் ஆயிலே விடலை விடாமல் இந்த ப்ரஷ் நம்மள்கிட்ட இருக்குல்ல அதை வச்சு லைட்டாக அப்படி மேலே அப்ளை பண்ணி ரெண்டு சைடும் கோல்டனாக வர வரைக்கும் சுட்டு எடுக்க போகிறேன் ஸோ இரும்பு பேன்னால் மொத ஒன்றுக்கு மட்டும் ஆயில் விட்டேன் ஸோ நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகட்டும் எனக்கு நல்ல முறுமுறுன்னு இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ ரெண்டாவது ஒன்று பாருங்கள் சூப்பராக குக் ஆயாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் ஸோ இப்போ இதை இதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணுன்னா நீங்கள் ஒரு நாலுன்னா சேர்த்து சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஹாட்டாக இருக்கும்போதே நீங்கள் அடிக்கணும் லைட் சூடும் லைட்டாக சூடும் கொஞ்சம் சூடு பொறுத்துக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேக்கியா உங்களுக்கு தெரியுதுல்ல எவ்வளோ ஃப்ளேக்கியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ பரோட்டா எங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி பரோட்டா குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் வெஜிடபிள் கிரேவியை பாருங்கள் வெஜிடபிள் குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி ஹோட்டலில் உள்ள மாதிரியே இருக்கும் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டிங் இந்த சைடு நல்லா வரும் ஓகே ஸோ சூப்பராட்டு பரோட்டா சால்னா சால்னா இல்லை குருமா வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடிச்சுக்கவே முடியாது ஓகே ஸோ பெஸ்ட்டு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் மகாக்கு வந்து என்னது வரட்டு அவளுக்கு நல்ல தொண்டை கட்டியிருக்கு அப்படி தானே சரி பேச்சா அப்படிப்போ நான் வரேன் ஸோ தண்ணி எடுத்துட்டு இங்கே பாருங்க மகி கிண்ணத்தெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்குது அவர் போகலாமா வா பாருங்க மகி என்ன பண்ணிகிட்ருக்கம்மா
ஆ மகி பாப்பா காலில் ஊசி எல்லாம் போட்டு படம்லாம் வரைஞ்சி அடுதானே நாளைக்கு லேட்டா இருந்துச்சா போதும் ஜாலி அப்படிதான மகா உன்னோட ஜாலி எனக்குதான் காலையில எந்திக்க வேண்டாம் சீக்கிரமே சமைக்க வேண்டாம் நைட்டு லேட்டாக தூங்கினா போதும் ஜாலி ஃப்ரைடே மண்டே போர் ஆமாம்